Hi friends, welcome back to my channel. நான் தான் ரோஸ். So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா brides எப்படி வந்து saree wear பண்றாங்க அந்த டெக்னிக் தான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். Yes, at the same time எப்படி வந்து ஃபேட்டா இருக்கறவங்க இல்ல pregnancy lady ஆ இருக்கறவங்க வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங்கா bride saree வந்து எப்படி wear பண்ணலாம்ங்கறதையும் இந்த வீடியோல உங்களுக்கு உடுத்து காமிக்க போறேன். So எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சிக்கலாம். So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த saree தான் நான் wear பண்ணி காமிக்க போறேன். So first வந்து நான் காமிக்கிற மாதிரி சும்மா நம்ம randomly வந்து எப்படி நம்ம wear பண்ணுவோமோ so அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் first ஒரு guidelines எடுத்துக்கறேன். அதுல ஏன்னா அப்பதான் நம்ம வந்து pleat iron பண்ணி எடுக்க முடியும். So first என்ன பண்றேன் நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி அதுல ஒரு pin வந்து pin பண்ணிக்கிறேன். and அதுக்கு அப்புறம் வந்து பல்லு பாத்தீங்கன்னா ஒரு randomly இந்த மாதிரி நான் வீடியோல பண்றப்ப நீங்களும் பண்ணிக்கோங்க. and உங்களுக்கு எவ்வளவு length வேணுமோ அவ்வளவு length நீங்க வச்சுக்கலாம். So இது pregnancy time ல எடுத்தனால நான் கொஞ்சம் ஜப்பியா தெரிவேன். So mostly fat ஆ இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல pregnant ஆ இருக்கீங்க அப்படினா so என்ன மாதிரி wear பண்ணலாம்ங்கற ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைச்சிரும். So இப்போ நான் பண்ற மாதிரி ரெண்டு சைடும் என்ன பண்ணிருக்கேன் pin வந்து குத்தி இருக்கேன். So உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி நீங்க pin பண்ணிக்கணும். and அதே மாதிரி பல்லுலே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு pin பண்ணிக்கிறேன். So இதெல்லாம் வந்து நமக்கு கைட்லைன்ஸ்காக தான். So அது நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அயன் பண்ண போறோம். So then வந்து பல்லுல இருந்து நான் என்ன பண்றேன் இப்போ நான் வீடியோல பண்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. So நம்ம pleat கீழ எடுக்கிற வெஸ்ட் pleat இருக்குல்ல so அந்த கைட்லைன் வந்து நான் எடுக்க போறேன் ஃபர்ஸ்ட். So என்ன பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்ககிட்ட பெட் இருந்தா பெட்ல நீங்க பண்ணுங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். So நம்ம கைட்லைன் வச்சோம்ல அதுல இருந்து ரெண்டு சைடும் வந்து என்ன பண்ணிக்கிறேன் டாப் அண்ட் பாட்டம்ல ஊக்கு வந்து ஜஸ்ட் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நவுலாம இருக்கும். ஆல்ரெடி வந்து இதுல ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. So அந்த டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நான் ப்ளீட்டை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மடிப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அது பேஸ் பண்ணி நீங்கள் பின்னு ஃபஸ்ட்டு பின்னு வந்து நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல ஃபோல்ட் பண்ணதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம குத்திருக்க பின்னை எடுத்து நான் மேலே 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 குத்திட்டே வரேன். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு half இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரியல இந்த ஸ்டெப் அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக புரியும். அண்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் நான் சொன்ன மாதிரி பெட்டில் வந்து நம்மளோட 4 finger விரல் அளவுக்கு நான் விட்டுருக்கேன்ல. ஸோ 4 4 8 விரல் அளவுக்கு தான் நான் வந்து அந்த ஊக்கு வந்து குத்தி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் அது மடக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெஸ்ட் ப்ளீட் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அந்த கைட்லைன்ஸ் குத்தின பின் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஊக்கு குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அயனிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ அயனிங் வந்து எதுக்கு பண்ணுறோன்னா இப்போ ப்ளீட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். லைக் நம்ம ரெடிமேட் சாரி மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இருக்க பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து இது ஒரு ட்ரெண்டிங்காகவே எல்லாருமே வேர் பண்ணிட்டுருக்காங்க. பட் இது யாருக்கு இந்த மாதிரி வேர் பண்ண பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம அயன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பின் வந்து பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது டக்கின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக நம்ம வந்து ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து வெஸ்ட் ப்ளீட் கீழே இருக்கிற ப்ளீட். இனி வந்து நம்ம பல்லுக்கு பண்ண போகிறோம். ஸோ பல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் சாரிக்கு பண்ணிங்கன்னா அது பர்ஃபெக்டாக வரும். ஸோ சேம் இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு சைடு வந்து ஒரு பின் வந்து ஊக்கு குத்திட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து நகலாது. ஸோ நகலுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே அதாவது நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ளீட் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ அந்த கைட்லைன் ஃபஸ்ட்டு கைட்லேருந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க பர்ஃபெக்டாக போகணும் நீட்டாக போகணும் அப்படி விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் 1 day பிஃபோர் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து டக்குன்னு ஒரு வித்தின் 2 minutes நீங்கள் வந்து சாரி வேர் பண்ணிட்டு போகலாம். இது ஆன் த டைமும் பண்ணலாம். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கைட்லைன் இருக்குல்ல அடுத்த கைட்லைன்லேருந்து மீதி இருக்கிற அந்த பாட்டம் பல்லு வந்து நான் கரெக்டாக வந்து அலைன் பண்ணிவிட்டு அதையும் ஜஸ்ட் அயன் பண்ணி அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தட், ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தியாக தெரியுது, ஆனால் வந்து இது குயிக்கான டைமில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பல்லும் அண்ட் வெஸ்ட் ப்ளீட்டும் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இதை வேர் பண்ணணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். வித்தின் 2 minutes தான், 2 கூட இல்லை 1 minutஸ்ல நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து எப்போவுமே எர்த்டச் வந்து நம்ம டக்கின் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் டக்கின் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு ரவுண்டு வந்து சுற்றிக்கிறேன். சுற்றினதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ளீட், அதாவது வெஸ்ட் ப்ளீட் வந்து சூப்பராக அயன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் கீழே விட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம மேலே, அதாவது நம்மளோட பல்லு இருக்குல்ல, ஸோ முந்தானி, ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் மேலே ஹோல்ட் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு அண்ட் கீழே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி, ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ப்ளீட்டை வந்து டக்கின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். அண்ட் இதுக்கப்புறம் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பர்ஃபெக்டான ஷேப் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் அண்ட் மெஷின் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ப்ரைடல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அந்த ப்ளீட்ஸை எடுத்துகிட்டு அலைன்மெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த அயனிங் மெஷினாலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அயன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டில் பண்ணிங்கன்னா சம்டைம் துணி வந்து நல்ல கிளாத் இல்லைன்னா அது வந்து பர்ன் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வந்து அந்த ப்ளீட் வந்து அமைஞ்சு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக என்னோடய ப்ரெக்னென்ட் டைமில் இப்படி தான் என்னோடய பாடி இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த டைம்லேயே நம்ம சாரி வந்து பர்ஃபெக்டாக வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவும் நம்ம வந்து இப்போ ஒரு வளகாப்பு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா 1 day பிஃபோர் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் வேர் பண்ணியிருக்க சாரி வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது அமேசானில். ஸோ இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேட்க தான் போகிறீங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஸோ யாருக்காவது நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், டெஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயிலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி என்கொயரி நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பாய், டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நெக்ஸ்ட்டு சூப்பர் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.